கிருஷ்ணகிரி மாவட்ட புதிய தலைமுறை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாவட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை தற்போது பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்திலிருந்து 70 மேற்பட்ட காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முகாமிட்டுள்ளது. தமிழகத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டம் அதிக அளவில் வனப்பகுதிகளை கொண்டுள்ள ஒரு மாவட்டமாக உள்ளது. இம்மாவட்டத்தில் காட்டு யானைகள், சிறுத்தை புலிகள், கரடி, மான், மலைப்பாம்பு போன்ற ஏராளமான வன விலங்குகள் உள்ளன. ஆண்டுதோறும் இந்த வன விலங்குகள் உணவு மற்றும் தண்ணீரை தேடி கிராமங்களுக்குள் நுழைவது தொடர்கதையாகவே உள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து 70 மேற்பட்ட காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து தற்பொழுது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முகாமிட்டிருக்கிறது. குறிப்பாக ஓசூர், ஜவளகிரி, தளி, அன்செட்டி, ஊழியதுர்கம் போன்ற வனப்பகுதியில் இந்த 70 மேற்பட்ட காட்டு யானைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து தற்பொழுது முகாமிட்டிருக்கிறது. இந்த யானைகள் அருகே இருக்கக்கூடிய விளைநிலங்களுக்குள் நுழைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் பட்சத்தில் வனத்துறையினர் தற்பொழுது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் தங்களது விளை நிலங்களுக்கு செல்லும்பொழுது பாதுகாப்பாக இருக்கும்படியும், இரவு நேரங்களில் காவலுக்கு செல்லக்கூடாது என்றும், வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடக்கூடாது என்ற ஒரு அறிவுறுத்தலை வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து யானைகள் வனப்பகுதி விட்டு வெளியே வராத வண்ணம் வந்தந்த வனப்பகுதி ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் மற்றும் கோச்சம்பள்ளி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய மின் நிலையங்கள் மற்றும் மின் மாற்றிகளை முதலமைச்சர் MK ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூர் கோச்சம்பள்ளி பகுதியில் இருக்கக்கூடிய ஒப்பதவாடி, பருகூர் போன்ற பகுதிகளில் நிலவும் மின் பற்றாக்குறை மற்றும் மின் அழுத்த குறைவின் காரணமாக புதிய மின் மாற்றிகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்திருந்தனர். அதன் அடிப்படையில் 3,35,81,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் திட்டப்பணிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன. அந்த பணிகள் நிறைவு பெற்றதை ஒட்டி இன்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பருகூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லகுமார், சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோர் புதிய கட்டிடத்தில் குத்துவிளக்கை ஏற்றி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். இதையடுத்து பருகூர் மற்றும் போச்சம்பள்ளி பகுதியில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த மின் அழுத்தம் குறைவு மற்றும் மின் தட்டுப்பாடு போன்றவை நீக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்தி திணிப்புக்கு எதிரான துண்டறிக்கைகள் விநியோகிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. திமுக சார்பில் இந்தி திணிப்புக்கு எதிராக பொதுமக்களை சந்தித்து துண்டறிக்கை வழங்கும் நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பருகூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் தலைமையில் இந்தி திணிப்புக்கு எதிரான துண்டறிக்கை விநியோகம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி நகரில் பழையப்பேட்டை, புதுப்பேட்டை, லண்டன்பேட்டை போன்ற இடங்களில் சாலை வழியாக நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் இந்தி திணிப்புக்கு எதிரான துண்டு அறிக்கைகளை வழங்கி ஆதரவு திரட்டினார். குறிப்பாக மத்திய அரசு ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழி என்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்தி தமிழக மக்களிடையே மொழிவாரியாக இந்தி திணிப்பை முயற்சிக்கிறது. இதனை தடுக்க வேண்டும். அதற்கு பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தனியார் சாலை ஆக்கிரமிப்பு செய்வதாக பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே உள்ளது காந்தி நகர் பகுதி. இந்த பகுதியில் 200 மேற்பட்ட ஆதி திராவிட மக்கள் வசித்து வருகின்றனர். இங்குள்ள 200 மேற்பட்ட மாணவ மாணவிகள் கீரப்பட்டி என்கிற அரசு நடுநிலைப் பள்ளியில் படித்து வருகின்றனர். தங்களது கிராமத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைப்பயணமாக சென்று இந்த மாணவ மாணவிகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் தாங்கள் செல்லக்கூடிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான சாலையில் தற்பொழுது தனியார் வீட்டு மனை வாங்கியிருக்கக்கூடிய சிலர் அந்த பகுதியில் வாகனங்களை இயக்கி வருவதாகவும், மண்களை கொட்டி சாலை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்வதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் ஆக்கிரமிப்பை தடுக்க கோரி இன்று காவேரிப்பட்டினம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் 200 மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினர் மாணவர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். குறிப்பாக சாலை ஆக்கிரமிப்பு பணியை அமைப்பதை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததன் பேரில் தற்பொழுது போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது.